தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே இரண்டு லாரிகள் மோதிக்கொண்ட பதபதைக்கு வைக்கும் விபத்தின் காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. பாலக்கோடு அருகே வெள்ளிச்சந்தை 4 ரோடு சந்திப்பில் காலை விபத்து நடந்துள்ளது. இரு ஓட்டுநர்களும் கவனக்குறைவாக வாகனங்களை இயக்கியதால் இரு வாகனங்களும் மோதிக்கொண்டன. இதில் பாலக்கோட்டிலிருந்து ஓசூர் நோக்கிச் சென்ற லாரியின் ஓட்டுநர் பலத்த காயமடைந்தார். உடனடியாக மீட்கப்பட்ட அவர் தர்மபுரி மாவட்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த விபத்து காட்சி அருகில் உணவகத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சென்னை காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று கேட்டறிந்தார். தலை சுற்றல் மற்றும் மயக்கம் காரணமாக கடந்த 28ஆம் தேதி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு கழுத்து பகுதி வழியாக மூளை மற்றும் முகத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை சீரமைப்பதற்கான அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாகவும் சில நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்றும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் காவேரி மருத்துவமனைக்கு சென்ற முதலமைச்சர் MK ஸ்டாலின் நடிகர் ரஜினிக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் ரஜினியின் குடும்பத்தாரிடம் நலம் விசாரித்த முதலமைச்சர் கூடுதல் மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டால் அரசு உதவ தயாராக இருப்பதாக உறுதியளித்துள்ளார். இதேபோல் காவேரி மருத்துவமனைக்கு சென்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் நடிகர் ரஜினியின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். இதனிடையே ரஜினி நலம் பெற வேண்டி படையப்பா எழுந்து வா, பாட்ஷா போல் நடந்து வா என கவிஞர் வைரமுத்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் காவேரி மருத்துவமனை நிர்வாகத்திடம் ரஜினியின் நலம் குறித்து கேட்டறிந்ததாகவும் நாளுக்கு நாள் அவர் நலம் கூடி வருவதாக கிடைக்கும் நம்பிக்கையான தகவல்கள் தனது நிம்மதியை மீட்டெடுத்துள்ளதாகவும் வைரமுத்து குறிப்பிட்டுள்ளார்.